திருநெல்வேலி தொகுதியில் இரண்டு முறை வெற்றி பெற்றவர் நயினார் நாகேந்திரன். அமைச்சராகவும் இருந்தவர். எந்த கட்சியில் இருந்தபோது என்பது தேவையில்லாத கேள்வி. இன்றைக்கு அவர் பாஜகவில் மாநில துணைத் தலைவர். கட்சியை அவர் நம்புவதை காட்டிலும் அதிகமாக அவரை ரொம்பவும் நம்பியிருக்கிறது கட்சி. அவருக்கு திருநெல்வேலி ஜங்ஷனில் எவர் பார்வைக்கும் தப்ப முடியாத இடத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கிறது. அவர் போட்டியிட்ட போதெல்லாம் தேர்தல் அலுவலகமாக இயங்கியது அந்த ஹோட்டல். எவ்வளவு சோர்வாக ரத்தத்தின் ரத்தங்கள் அங்கே வந்தாலும் அவர்களை உற்சாகம் பொங்க திருப்பி அனுப்பும் சக்தி அந்த ஹோட்டல் வளாகத்துக்கு உண்டு. அந்த வளாகம் இந்த முறை பாஜக தேர்தல் காரியாலயமாக மாறி ஹோமம் பூஜை என்று அமர்க்களப்பட்டது. மாநில தலைவர் முருகன் வந்தபோது தச்சநல்லூரில் இருந்து இந்த ஆபீஸ் வரை 500க்கும் மேற்பட்ட டூ வீலர் ரைடர்கள் அவரை பேரணியாக அழைத்து வந்தனர். அது ஒரு முக்கியமான ரூட். பேரணி அலப்பறையால் அந்த வட்டாரமே ஸ்தம்பித்தது. அதிமுகவும் தான். அவர்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இதை மட்டுமா? திருநெல்வேலி தொகுதியில் நமது வேட்பாளராக நயினார் களமிறங்குவார் என்ற முருகனின் அறிவிப்பையும் எதிர்பார்க்கவில்லை. இதுவரை அதிமுக வென்ற தொகுதி. கூட்டணியில் வேறு கட்சிகள் மன்றாடி கேட்டும் இதுவரை விட்டுக் கொடுத்ததில்லை. அப்படிப்பட்ட அதிமுக கோட்டையை பட்டா போட்டுக் கொடுப்பதா என்று அவர்களுக்கு அதிர்ச்சி. அதுவும் இன்னும் கூட்டணி முடிவாகவில்லை, தொகுதி பங்கீடு நடக்கவில்லை, அதற்குள் இந்த அறிவிப்பா என்று கோபம். முருகன் இப்படித்தான் டமால் டுமில் என சில விஷயங்களை அறிவித்து கூட்டணி குளத்தில் ஆழம் பார்ப்பார் என்பது அவர்களுக்கு உரைக்கவில்லை. அவர்கள் நினைத்தது இம்முறையும் நமக்குத்தான். அநேகமாக மாவட்ட செயலாளர் தச்சை கணேச ராஜாவுக்கு சீட் கிடைக்கும் என்றுதான். வேகமாக என்ன நடந்தது? திடீரென தேர்தல் பாஜக அலுவலக திறப்பை தள்ளி வைத்தனர். அதே ஏரியாவில் இன்னொரு இடத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். நயினார்தான் வேட்பாளர் என்பதில் சிக்கல் இல்லை. அவருடைய தாய் வீட்டு சொந்தங்களால் சிக்கல் வரலாம் என ஒப்புக்கொண்டார் ஒரு நிர்வாகி.